வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தை வாங்குகிற வாங்கினோடனே அந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சம்மந்தம் இருக்குது ஆறாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சம்மந்தம் இருக்குது அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த ஆறாம் இடத்த செவ்வாய் புதனை சனி பார்க்குறாரு அதாவது நிகழ்கால சனி பார்க்குறாரு அப்போ வேலையில் ப்ர பிரச்சனை வரும் இந்த செவ்வாய் புதன் தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பார்த்துருச்சுன்னா அந்த உத்தியோகத்தில் பிரச்சனை போராட்டம் அது வந்துடும் அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு யாராவது கோபிநாத்துங்கிறவர்களால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்புடின்னு ஐயா கோபிநாத்தால் தான் பிரச்சனை ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்கு எனக்கு வேறு பக்கம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டார் திரும்ப நான் வேற ஒரு இடத்துக்கு மாறணும் அதே இடத்துக்கே மாறணும் இப்போ அவர் கோபிநாத் நினச்சா எனக்கு அதே இடத்துல என்னை போஸ்டிங் போடலாம் கோபிநாத் நினச்சா அதே இடத்துல போஸ்டிங் போடலாம் அவர் எனக்கு சம்மதிப்பாரா கோபிநாத்தை போய் நேரில் பார்க்கலாமா அவர் தான் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டார் ஸோ திரும்பவும் நான் கோபிநாத்தை பார்த்தா நடக்குமா ஏற்கனவே எனக்கு அவருக்கு ஒத்து போகாது இந்த கோபிநாத்தால் தான் எனக்கு பிரச்சனையே அப்படிங்கிறார் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஸோ கோபிநாத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கோபிநாத்தை பார்க்குறக்கு முன்னாடி ரெட்டியார் சத்திரம் திண்டுக்கல் பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் ரெட்டியார் சத்திரங்கிற ஊரில் கோபிநாத சுவாமி கோயில் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை யாரு கோபிநாத் ஸோ கோபிநாத சுவாமியை பார்த்துட்டு ஒரு நாற்பது பக்கம் நோட்டை கிழிச்சு போட்டுட்டு நாற்பது பக்கம் நோட்டு இதெல்லாம் பரிகாரங்க உண்மை மக்களுக்கு என்னென்னா பெரிய யாகம் பூஜை அதெல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் ஸோ நான் ஆக்சுவலாக நாற்பது பக்கம் நோட்டை கிழித்து போட்டு போனாலே அவருக்கு பிரச்சனை சால்வ் ஆயிரும் பிரச்சனை சால்வ் ஆயிரும் அவங்க என்ன கேட்குறாங்க வேறு எதாவது இருக்கான்னு கேட்குறாரு அப்போ யாரால் பிரச்சனை கோபிநாத்தால் அப்போ யாரை அவர் பார்க்கணும் கோபிநாத சுவாமியை பார்க்கணும் ரெட்டியார் சத்தத்துக்கு பக்கத்தில் மலை மேலே பெருமாள் இருக்கார் கோபிநாத சுவாமி ஸோ வேலையில் இடையூறு ஏற்படுறதுக்கு ஏற்ற ஸ்தலமே அதுதான் இவருக்கு பிரச்சனையே கோபிநாத சுவாமி தான் அவரை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கோபிநாத்ங்கிற ஒரு சந்திக்க போகும் பொழுது நோட்டை கிழிச்சு போட்டு போங்க சனிக்கிழம போங்க போகிறது சனிக்கிழமை ஐயா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறது இல்லை சனிக்கிழமை போங்க கோபிநாத சுவாமியும் வழிபடுங்க கண்டிப்பாக அந்த கோபிநாத் மனம் மாறி உங்களை திருப்பி அதே இடத்துக்கு போஸ்டிங் போட்டுருவார் இதான் பரிகாரம் இதுதான் பரிகாரமா இதுதான் பரிகாரம் எதுக்கு நாற்பது பக்கம் நோட்டை கிழிச்சு போட சொல்கிறீங்க ஐயா அவங்க சொன்னால் உங்களுக்கு புரியாது கிழிச்சு போட்டு போங்க நாற்பது பக்கம் நோட்டு என்ன ஒரு கோடி ரூபாயாக வரும் அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபது ரூபா வருமா வாங்கி கிழிச்சு போட்டு போங்க ஐயா நடக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த கதையெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது அதனால் கிழிச்சு போட்டு போங்கன்னு சொன்னால் திரும்பவும் அதே இடத்துக்கு மாறி வந்துட்டார் ஸோ அவரை சிவகங்கையிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்க திரும்பவும் ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கைக்கே மாறிட்டார் ஸோ இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் கொடுத்து அவரை மாற்றிய ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்